தற்பொழுது நாம் மார்கழி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த விரதங்கள் இருப்பதும் அத்தகைய நாட்களில் எந்த இறைவர்களை வழிபடவும் என்பதை காணவிருக்கிறோம். இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் மிக பலமாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே 1-9 இடத்தில், அதாவது மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது இடம், அதற்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அமர்கின்ற மாதம் தான் மார்கழி மாதம். ஆகையால் தான் மார்கழி மாதத்தில் இறை வழிபாடுகள் மிகவும் அதிகமாக செய்வார்கள். மார்கழி மாதம் சிறப்பான மாதமாக அறியப்படுகின்ற ஒரு நிலை. இவையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்திலே லக்னத்தின் அடிப்படையிலே சூரியன் என்பவர் மிக அற்புதமான யோக பலன்கள்லாம் கொடுக்க வைக்கிறார். இந்த மாதத்திலே விரத நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் 18 அன்று வைகுண்ட ஏகாதசி. அந்தைய நாளிலே பெருமாளை வணங்குவதும் வைகுண்டத்துக்கு செல்வதற்கு சமமான ஒரு புண்ணியத்தை நீங்கள் பெறுவீர்கள். எனவே வைகுண்ட ஏகாதசி அன்று நீங்கள் பெருமாளை வணங்கிவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக டிசம்பர் மாதம் 20 பிரதோஷம். அத்தகைய நாட்களிலே நந்தி பெருமானை வணங்குவதும் சனீஸ்வரை வணங்குவதும் நல்ல ஒரு பலன்களை இந்த மாதத்தில் பெறுவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் 25 சங்கட அர சதுர்த்தி, கணபதியை சூரிய அஸ்தமன் அன்று வழிபட்டு வருவது மிகப்பெரிய யோக பலன்களெல்லாம் உங்களுக்கு கணபதியால் நீங்கள் பெறுவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக ஜனவரி மாதம் 12 சஷ்டி, சஷ்டி அன்று முருகப்பெருமானை வணங்குவதும் மிக சிறந்த யோக பலன்களை எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும். இவையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் இறை வழிபாடு செய்யக்கூடிய நாட்களை நான் இனி இவற்றை நீங்கள் முறையாக கடைபிடித்து இறை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த மாதத்தில் நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய யோக பலன்களை பெற வேண்டும் என்று நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த மார்கழி மாதத்திலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் யோகங்களையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.